Hello friends, welcome back to Healthy Colors. நான் இன்றைக்கு உங்களுக்கு ரைஸ் உடன் மீன் கறியும் கடலை சாலட்டும் செய்து காட்டப் போகின்றேன். நான் உங்களுக்கு முதலில் ஃபிஷ் கறி எப்படி செய்வதென்று காட்டுகின்றேன். அதற்கு தேவையான பொருட்கள் இங்கே உள்ளது. முதலில் மீன், இந்த மீன் சின்ன மீன், அதாவது பைட் டைர் என்று சொல்லுவாங்க. இந்த சின்ன மீன் தைராய்டுக்கு மிகவும் நல்லது. அதே நேரம் கிங் ஃபிஷ் நான் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணித்தான் நான் இன்றைக்கு ஃபிஷ் கறி வைக்க போகிறேன். மீன் அவிவதற்கு அளவான தண்ணி, சில நேரம் தண்ணி கூடும் குறையும் பார்த்து நான் விடுவனது. அடுத்தது ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சரக்குத்தூள், ஒரு அளவான தேசிக்காய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4-5 கல் உள்ளி, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, அத்துடன் க்ரீன் அனியன் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பமிலை. இதுதான் முக்கியமான இது. உளுத்தம்மா 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்மா, அத்துடன் அளவான உப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மீன்கள் நல்லா கழுவினான் இந்த பாத்திரத்தில் குக் பண்ண போகிறேன். அதில் நான் போட்டிருக்கிறேன் இந்த மீன்களோட கொஞ்சம் உப்பு நான் போட்டிருக்கிறேன். உப்பு மீன் பழுதாகாமல் இருப்பதற்காக நான் முதலே கழுவின உடனே கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துருக்கிறேன், ஒரு அளவான உப்பு. அதன் பிறகு நான் இந்த மீன் அவிவதற்கு தேவையான அளவு தண்ணி விட போகின்றேன். விடுகிற தண்ணி இந்த மீனை கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அப்போ அளவாக நான் விடுகிறேன். அடுத்தது நான் எடுத்து வச்ச மிளகாய்த்தூள் போட போகின்றேன். வடிவாக எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி நான் போடுகிறேன். அடுத்தது நான் எடுத்து வச்ச சரக்கு தூளை போடுகின்றேன். வெந்தயம் போடுகின்றேன். எல்லா பக்கமும் பரவ கூடிய மாதிரி போடுகிறேன். அடுத்தது மிளகு போடுகிறேன். அடுத்தது உள்ளி, வெங்காயம் போடுகிறேன். எடுத்து வச்சு லைம் ஜூஸ் தேசிக்காய் புளியை மிக்ஸ் பண்ண போறேன். மீன் அவியக்குள்ளேயே இதையும் விட்டாத்தான் அந்த புளிப்பு சேர்ந்து மீனும் நல்ல டேஸ்டாக வரும். பொதுவாக எல்லாரும் பழப்புளி தான் விடுவாங்க. இங்கே வாங்குகிற பழப்புளியில் எத்தனையோ கலப்படங்கள் இருக்கிறது. சீனி போடுறாங்க பழுதாகாமல் இருக்கிறதுக்காக, என்ன சேர்க்குறாங்க, அதற்காக நான் அதை தவிர்த்து தேசிக்காய் புளியில் தான் நான் இப்போ செய்கிறேன். நல்ல சுவையாக இருக்கு, நீங்களும் பாருங்க எப்படி இருக்குமென்று. கடைசியாக நான் அளவாக உப்பு போடுகிறேன். இந்த உப்புன்ற அளவு கூடி குறையும் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் அளவாக போடுகிறேன். ஓரளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். அப்புறம் அப்படி காணாட்டால் பிறகு கொஞ்சம் நாங்கள் கூட்டி குறைக்கலாம். இப்போது நான் போட்ட பொருட்கள் எல்லாவற்றையும் நன்றாக மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் மீடியம் டெம்பரேச்சரில் குக்கர் ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ மீன் இப்போ அவிய தொடங்கி விட்டது. 20 மினிட்ஸில் மீன் குழம்பு ரெடியாக இருக்கும். இப்போ நான் குக்கர் மூடி விடுகின்றேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நான் இப்போ எடுத்து வச்ச உளுத்தம்மாவை சிறிதளவு சுடு தண்ணியில் கரைக்க போகிறேன். கரைச்சி ஒரு பால் மாதிரி தான் அதை நான் விட போகிறேன். அப்போ அது கட்டி படாமல் இருக்கக்கூடிய மாதிரி சுடு தண்ணியில் கரைக்க போகிறேன். பாருங்க அளவான தண்ணியை விட்டு
எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் சுடுதண்ணியில் எடுத்து வச்ச உளுத்தமாவை கரைச்சி வச்சுருக்கிறேன். பாருங்க, எருமையாக மீனோடு சேர்க்க போகின்றேன். கொலஸ்ட்ரால் உள்ளவைக்கு, டயபெட்டிக் உள்ளவைக்கு, அதாவது அன்நெசசரியாக நாங்கள் கொழுப்பு உணவை சேர்க்காமல் இருப்பதற்காக இப்படி நான் செய்கிறேன். இது என்னை பொறுத்தவரையில் இது எவ்வளவோ ஆரோக்கியமானது, உளுத்தமாக உடம்புக்கு எவ்வளவோ நல்லது. பால் அதுகள் சேர்க்கவதிலும் பார்க்க இது எங்களுக்கு ஒரு அளவான கிரேவி எங்களுக்கு கிடைக்கும். சோறோ புட்டோ சப்பாத்தியோ நீங்கள் சாப்பிடும் பொழுது கட்டாயம் கிரேவி வேணும். அந்த கிரேவிக்காகத்தான் இதை நான் இப்படி நாங்கள் செய்கிறோம். உடம்புக்கு மிக மிக ஆரோக்கியமானது. பாருங்க, பால் விட்ட மாதிரியே அதுண்ட இது. நான் முதல் கொஞ்சம் டெம்பரேச்சரை கொஞ்சம் குறைச்சினான், இப்போ நான் திருப்பவும் நான் மீடியம் ஹீட்டில் நான் ஏன் அந்த விட்ட உளுத்தம்மா, அதாவது ரோஸ்டட் உளுத்தம்மாத்தான், அது கொஞ்சம் கொதிச்சாத்தான் அந்த பச்சை மணம், அந்த வறுத்தாலும் ஒரு மணம் இருக்கும், அந்த மணம் போகிறதுக்காக கொஞ்சம் நான் அதை நல்லா கொதிக்க விடுகிறேன். நான் இப்போ உளுத்தம்மா சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் போயிட்டுது, நல்லா கொதிச்சு அவியுது. அப்படி அவியக்க குழம்பு நல்ல திக்கான கிரேவியாக பெறுகுது. அந்த நேரம் நான் இப்போ மற்ற சாமன், அதாவது கிரீன் ஆனியனும் கருவேப்பமில்லையும் வச்சுருக்கேன், அதை நான் போட்டு மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் 1 மினிட்டில் நான் குக்கர் ஓவனில் போடுறேன். இப்போ நான் கிரீன் ஆனியன் போடுறேன், ஒரு டேஸ்ட்டுக்காகத்தான் இது போடுறது. திக்கான கிரேவி பாருங்க, பால் விட்ட மாதிரி இருக்குது. சிலாக்கள் இதுக்கு தாளித்து போட்டு போடுவாங்க, நான் தாளிக்கிறேன். தாளித்தால் இன்னும் டேஸ்ட் கூட நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெயில் வெங்காயம் கடலை நீங்கள் போட்டு தாளித்து போட்டாலும் டேஸ்டாக இருக்கும். நான் தாளிக்கிறேன், ஏனென்றால் முழுக்க முழுக்க நான் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடைத்தான் இதை நான் செய்கிறேன். அதாவது கொலஸ்ட்ரால் உள்ளவைக்கும் தைரோய்டு பிரச்சனை உள்ளவைக்கு இந்த இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்க்கையில உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அதாவதுனா எந்த ஒரு எண்ணெயினாலும் சேர்க்கையில் மெயின் ஆன இது, அதாவது ஆரோக்கியமான சமையலாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் இப்படி செய்கிறேன். மீன் குழம்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் சேர்த்துட்டேன். இப்போ மீன் குழம்பு ரெடி. நான் எதுவுமே குக்கர் ஓஃப் பண்ணி குழம்பு எடுக்க போகின்றேன். இதை பாருங்கோ, மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் இப்போ இதை இப்படியே வச்சுட்டேன்னா அடுத்த இது கடலை சாலட் செய்து காட்ட போகிறேன். கடைசியாக ரைஸோடு இதை நான் சேர்த்து உங்களுக்கு காட்டுகிறேன். அடுத்ததாக நான் கடலை சாலட் செய்து காட்ட போகின்றேன். அதற்கு தேவையான பொருட்கள் இதில் உள்ளது. நான் கடலை 3 விசிலில் அவித்து வைத்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு அளவான சிறிய தக்காளி பழம், அரைவாசி வெங்காயம், ரெட் கேப்சிக்கம், எல்லோ கேப்சிக்கம், அடுத்தது கொஞ்சம் கறி லீவ்ஸ், அதற்கு தேவையான அளவு அரைவாசி தேசிக்காய், அத்துடன் உப்பும் கொஞ்சம் சேர்க்க வேணும். கடலைக்கு நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் அவித்தேன். நான் இந்த இதுகள் சேர்ப்பதற்காக கொஞ்சம் உப்பு திருப்பவும் போட வேண்டும். இப்போது நான் எல்லாவற்றையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ண போகின்றேன். இதுதான் என்னுடைய கடலை சாலட். எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறது. அத்துடன் நல்ல ஆரோக்கியமான சத்தான ஒரு கடலை சாலட். இதுதான் என்னுடைய ஃபிஷ் கறி.
இது கடலை சலட். இந்த ரெண்டையும் நான் ரைஸோடு சேர்த்து சர்வ் பண்ண போகின்றேன். இதுதான் நான் குக் பண்ணின ஃபிஷ் கறியும் கடலை சலட்டும் ரைஸோடு வச்சுருக்கிறேன். பாருங்க, இந்த டிஷ் வெரி டேஸ்டியாக இருக்கும், அத்துடன் வெரி ஹெல்த்தியானது. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கோ. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கோ, அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, மேலும் நோட்டிஃபிகேஷன் பில்லை அமர்த்துங்கோ, மேலும் மேலும் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்கோ. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.